மகர சிறைச்சாலையில் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டமை இந்த ஆட்சியின் போது இடம்பெற்றது. சமூக ஊடகங்களில் கூறப்பட்ட விடயங்களுக்காக பலர் கைது செய்யப்பட்டமையும் மனித உரிமைகள் மீறலாகும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் அக்கிராசான உரையின் போது நடைமுறை பிரச்சனைகள் எதற்கும் தீர்வுகள் வழங்கப்படவில்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இவ்வாறு உரையாற்றிய அவர் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் மீது சுமத்தியுள்ளார்.